தலைமுடி பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க கறிவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் போன்ற சமையலறை பொருட்கள் மட்டுமின்றி இஞ்சியும் பெரிதும் உதவி புரியும் என்பது நம் பலருக்கும் தெரிவதில்லை. தலைமுடி பிரச்சனைக்கு இயற்கை வழிகளின் மூலம் தீர்வு கண்டால் அந்த பிரச்சனைகள் நீங்குவதோடு தலைமுடியின் ஆரோக்கியமும் மேம்படும். தலைமுடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இஞ்சியை எப்படி பயன்படுத்த வேண்டும் பார்ப்போம். தலைமுடி உதிர்வை நிறுத்த. தலைமுடி அதிகம் உதிர்ந்தால் ஒரு இஞ்சி துண்டை நேரடியாக ஸ்கால்ஃபில் சிறிது நேரம் தேய்க்க வேண்டும். பின்னர் 15 நிமிடங்கள் கழித்து தலைமுடியை நன்கு அலச வேண்டும். இப்படி அடிக்கடி செய்தால் தலைமுடி உதிர்வது முற்றிலும் நின்றுவிடும். பொடுகு தொல்லை நீங்க. இஞ்சி சாற்றில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் தன்மை ஸ்கால்ஃபில் சுரக்கும் எண்ணெயின் அளவை குறைக்கும் மற்றும் ஸ்கால்ஃபில் தொற்றுகளால் பொடுகு வருவதை போக்கும். இதற்கு இஞ்சி சாற்றால் ஸ்கால்ஃபை மசாஜ் செய்து நன்கு அலச வேண்டும். ஸ்கால்ஃபில் உள்ள காயங்களை சரிசெய்ய, தலையில் பொடுகு இருக்கும்போது ஏற்படும் அரிப்பால் சிலருக்கு தலையில் காயங்களே ஏற்பட்டுவிடும். இன்னும் சிலருக்கு ஸ்கால்ஃபில் பருக்கள் வரும். இப்பிரச்சனைகளை போக்க இஞ்சி சாற்றினை ஸ்கால்ஃபில் தடவி 10 நிமிடம் ஊற வைத்து அலச வேண்டும். பொலிவான தலைமுடியை பெறுவதற்கு இஞ்சி சாற்றில் சிறிது ஆலிவ் ஆயில் சேர்த்து கலந்து தலையில் தடவி குறைந்தது 1 மணி நேரம் ஊற வைத்து பின்னர் மைல்டு ஷாம்பு போட்டு அலச வேண்டும். இப்படி செய்வதால் தலைமுடியின் பொலிவு அதிகரிக்கும். வறட்சியான முடிக்கு தலைமுடி மிகவும் வறண்டு காணப்பட்டால் இஞ்சி சாற்றில் அர்கன் எண்ணெய் சேர்த்து கலந்து தலைமுடியில் தடவி 1 மணி நேரம் ஊற வைத்து பின்னர் ஷாம்பு போட்டு அலச வேண்டும். இதனால் அதிகப்படியான வறட்சியால் மென்மையின்றி இருக்கும் தலைமுடி மென்மையாகும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.